புதுச்சேரி வாதானூர் அரசு பள்ளியில் நேற்று பத்தாம் வகுப்பு மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதியானது வகுப்பறை முழுவதும் சானிடைசர் தெளிக்கப்பட்டு பூட்டப்பட்டது இன்று மாணவர்களை மரத்தடியில் அமர வைத்து பாடம் நடத்தியதால் எம்எல்ஏ செல்வம் ஆசிரியர்களிடம் வாக்குவாதம் செய்து பள்ளிக்கு விடுமுறை அளிக்க செய்தார் மீண்டும் பள்ளியை திறந்தால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார் ரெம்டிசிவிர் லோபினாவிர் ரிட்டோனாவிர் உள்ளிட்ட மருந்துகள் ஆரம்பகட்ட கொரோனா நோயாளிகளுக்கு நல்ல பலனை அளிக்கிறது நோய் தன்மை தீவிரமடைந்துள்ள நோயாளிகளுக்கு இந்த மருந்துகள் பயனளிக்கவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் ஐசிஎம்ஆர் பொறுத்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆபத்தான நிலையில் அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ரெண்டு சீர் போடுறப்ப அது அவருடைய இறப்பை தடுப்பதற்கு பயன்படலன்னு சொல்றாங்க அது அவங்க வியூ அது நானும் அதே கருத்து தான் சொல்றேன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரமோற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று கல்யாண உற்சவ மண்டபத்தில் ஜியர்கள் திவ்ய பிரபந்த பாராயணமும் வேதபண்டிதர்கள் வேதமந்திரங்கள் முழங்க சின்னசேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி அருள் பாலித்தார் தேவஸ்தான ஊழியர்கள் அர்ச்சகர்கள் அதிகாரிகள் மட்டுமே பங்கேற்றனர் சேலம் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதி திருநங்கை கண்ணகி ராகுல் என்ற சிறுவனை தத்தெடுத்து மகனாக வளர்த்து வருகிறார் கண்ணகியின் முப்பது லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றித்தரக் கோரி கண்ணகியின் கணவன் அப்துல் முபாரக் சிறுவனை அடித்து துன்புறுத்தினார் கத்தியை காட்டி மிரட்டி சொத்துக்களை எழுதி தருமாறு கூறியுள்ளாா் சிறுவரை புண்படுத்துதல் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து அப்துல் முபாரக்கை போலீசார் கைது செய்தனர் சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலையில் பத்து சென்டிமீட்டர் சென்னை பெரம்பூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவானது